ஒரு நாள் வருமானம் ரூபாய் 20,000. விபச்சார அழகிகளாகும் வெல்கம் கேர்ள்ஸ் வெளியான ஆடியோ. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது நண்பர்கள் கெட் டுகெதர், ஃபேர்வெல் பார்ட்டி என்று எங்கு சென்றாலும் நம்மை வரவேற்க பட்டுப்புடவை சகிதமாக இளம் பெண்கள் கலர் கலராக நிற்பதை நாம் பார்த்திருப்போம். இவர்களைத்தான் வெல்கம் கேர்ள்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக ஏழ்மை நிலையில் உள்ள மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண்கள் பார்ட் டைம் ஜாப், எக்ஸ்ட்ரா ஜாப் என இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுவாக திருமணத்திற்கான சேவைகளை வழங்கி வரும் ஏஜென்சிகள் இந்த பெண்களை திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரும் கான்ட்ராக்டுகளை பெறுவது வழக்கம். ஏராளமான ஏஜென்சிகள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த வெல்கம் கேர்ள் சேவைகளை வழங்கி வருகிறார்கள். பெண்களின் குடும்ப நிலை, கௌரவம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர்களை அழைத்து செல்லும் வேலைக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு பத்திரமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் ஏஜென்சிகள் நிறைய உள்ளன. ஆனால் இந்த ஏஜென்சிகளில் ஒரு சிலவற்றை குறிவைத்து தற்போது பகீர் புகார் கிளம்பியுள்ளது. இதற்கு காரணம் அறந்தாங்கியை சேர்ந்த ஈவன் மேனேஜர் ராஜா என்பவன்தான். இவன் புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி, நாகை, திருவாரூர் போன்ற பகுதிகளில் திருமண ஏற்பாடுகள் தொடர்பான கான்ட்ராக்டுகளை செய்து வருபவன். அண்மையில் இந்த ராஜாவை 3 பெண்கள் சுற்றி வளைத்து கன்னத்தில் சும்மா மாறி மாறி அறைந்த வீடியோ வெளியானது. இதன் பின்னணியை விசாரித்த போதுதான் வெல்கம் கேர்ள்ஸ் விபச்சார அழகிகளாக மாற்றப்படும் பகீர் தகவல் கிடைத்தது. அதாவது ஈவன் மேனேஜர் ராஜா தன்னிடம் பணியாற்றும் 18 பெண் ஒருவரை பாலியல் தொழிலில் ஈடுபட அழைத்துள்ளார். ஒரு நாள் செல்லும் நபரிடம் சென்று வந்தால் 20,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்று ராஜா அந்த பெண்ணிடம் ஆசை காட்டியுள்ளான். இதனை ரெக்கார்ட் செய்து அந்த பெண் தனது உறவுக்காரர் இளைஞர் ஒருவரிடம் போட்டு காட்டிய நிலையில் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. அதாவது தனது உறவுக்கார பெண்ணை விபச்சாரத்திற்கு அழைத்த ராஜாவிடம் ஒரு தொழிலதிபர் போல பேசிய அந்த இளைஞன் தனக்கு 3 பெண்கள் தேவை என்றும் அவர்களை அழைத்து வந்தால் 1,00,000 ரூபாய் வரை தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய ராஜா 3 பெண்களை அழைத்து கொண்டு அறந்தாங்கி சென்ற நிலையில் அந்த பெண்களை வைத்தே ராஜாவை அடிக்க வைத்து வீடியோ எடுத்ததுடன் பணத்தையும் பறித்து கொண்டு அந்த இளைஞன் விரட்டி அடித்துள்ளான். இந்த வீடியோ வெளியான நிலையில் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளான். ராஜா கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த விவகாரம் முடிவடைந்து விடவில்லை. மாறாக அப்பாவி இளம் பெண்களை பணத்தாசை காட்டி விபச்சாரத்திற்கு அழைக்கும் விவகாரம் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த ஆடியோவை நீங்களே கேட்டு பாருங்களேன். அடி உடு, அடி என்ன அடி அடி அடி, நல்ல தொழில் இருக்கு சார். அடி வேகமா இல்ல, உனக்கு உளுந்து அடி சொல்றா. அதாவது ஒரே ஒரு முறை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டிற்கு வா போதும் என இளம் பெண்ணை ஈவன் மேனேஜர் அழைப்பதோடு மட்டுமல்லாமல் 20,000 ரூபாய் தருவதாக சர்வ சாதாரணமாக கூறுகிறான். ஒரு கட்டத்தில் 50,000 ரூபாய் வரை அவன் பேரம் பேச அந்த பெண் மறுக்கும் ஆடியோ பதிவாகி உள்ளது. இந்த ஒரே ஒரு ஈவன் மேனேஜர் மட்டுமல்ல, இவனை போல் மேலும் பலரும் அப்பாவி பெண்களை இரவு பார்ட்டி என்று அழைத்து சென்று செல்வந்தர்களுக்கு விருந்தாக்குவதாகவும் இதற்காக 1,000,000 பணம் கைமாறுவதாகவும் கூறுகிறார்கள். எனவே வெல்கம் கேர்ள்ஸ் வேலைக்கு செல்லும் பெண்களே, நீங்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியம் என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஒரு தொழிலின் கௌரவம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது சமூகத்தில் இருக்கும் ஒரு சில விஷமிகளால் மட்டுமே என்பது நிதர்சனமான உண்மை.